பார்த்தது பார்த்து கொள்ளட்டும் நான் அறியாமலே மாறிவிட்டேன் என்று அவர்களுக்கு என்ன செய்ய போகிறது? வீட்டில் எப்போது பார்த்தாலும் பரம்பு விதத்தர்கள் நாங்கள். என் கணவர் பதில் ரொம்பவே சந்தோஷம். நீ பிறவிலேயே இப்படிதானா திடீரென்று மதில் கண்டு விட்டதா என்று கேட்டு கேட்டு ஆனந்தப்பட்டுக் கொண்டே இருந்தாள். ஆனால் என் மகளுக்கு என்னை அளப்பரிய பிரியங்க. அம்மா எதுவானாலும் இப்பவே சொல்லிடுமா? எல்லாத்துக்கும் நல்ல ட்ரீட்மெண்ட் இருக்குமா? ஆரம்பத்திலே பார்த்தால் முற்றிலும் குணமாகி விடலாம் என்று அக்கறையோடு கூறிக்கொண்டிருந்தார். எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்தது, முற்றிலும் முடிந்து விட்டதோ என்று. அப்போது நல்ல வேலையாக நம் தாத்தி பாபா அவர்கள் முகநூல் பட்டத்தை ஆரம்பித்தார்கள். அங்கு போய் பார்த்த உடன் தான் தெரிந்தது, முற்றிலும் முற்றிய நிலையில் நிறைய பேர் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. கதாசிரியர்களாகவும் கவிதாயினியாகவும் ஓவியர்களாகவும் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். அதிலும் நம் நண்பர் திருப்பதி வாசக விக்கிரவரே பல்லை பற்றியும் தேனை பற்றியும் காளான்களை பற்றியும் தினந்தோறும் ஒரு சுவையான பதிவு. அதை படித்தால் இன்னைக்கு பரம்பே போகணும் போல இருக்குங்க. என் பரம்பின் வயிற்று வெள்ளை மீறிவிட்டது. எதை கண்டாலும் பரம்பின் ஞாபகம் தான். திரும்பி செல்லும் சாதா பூனியை கண்டால் சுண்டா பூனியோ என்றும் அன்றைக்கு ஒரு நாள் தேய்ப்பாளர் கிளம்பி போயிருந்தேன். கரைப்பாளர் அழகாக மலை தேன் கொம்பு தேன் எல்லாம் வைத்திருந்தார். நான் ஒழுங்கா வாங்கிட்டு வந்து கணக்கிட்டேன். அவர்கிட்ட தூய தமிழில் பரம்பு மலையில் கிடைக்கும் நாக சம்பாதிக்கே இருக்காயா என்று ஒரு கேள்வி கேட்டேன் பாருங்கள். அவர் கரு கலங்கி போய் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தார். இருந்தது கொஞ்சம் சொன்னா கூட பரவாயில்லை. எங்க வீட்டில் பணிபுரியும் அம்மா ஒருவர் வருவார்கள். அவர்கள் அவர்கள் வீட்டு கஷ்டத்தை தான் என்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஆறுதல் கேட்பாங்க. நானும் போனா போறதுன்னு சொல்லுவேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்க தன் கஷ்டத்தை சொன்னப்போ ஒழுங்கான ஆறுதல் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? கண்ணீரையும் வலியையும் வேதனையும் கலந்து மேடையினால்தான் நீ வாழ முடியும் என்று போயிருக்கேன். அந்த அம்மா இந்த மேடையை கேள்வி பார்த்துட்டு ரெண்டு நாள் லீவு தான் சொல்லிட்டு போனவர்கள். இப்படி சிறுவர் முதல் பெரியவர் வரை நாம் அனைவரும் பரம்பின் அறிஞர்களாக மாறிவிட்டோம். வேட்காரியை படித்து முடித்த பின்னர் மாசேரி ஓவியத்தை பார்த்து முடித்த பின்னர் எதனால் வேட்பாளைக்கும் வேறு தொடர்களுக்கும் இந்த ஒரு வித்தியாசம்? வேறு தொடர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு வேட்பாளைக்கு என்னவென்றால் இந்த கதை முடியவே கூடாதான். அதனால் சாதாரண வாசகர்களை எல்லாம் கதாசிரியர்களாக மாற்றிக்கொண்டிருக்கும் ஒரு ரசவாதத்தை நம் வேட்பாளை செய்து கொண்டிருக்கிறது. மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அந்தந்த கதாபாத்திரங்களின் உணர்வுகளுடைய நாம் பயணப்பட்டு அந்தந்த காலகட்டத்தின் வலி வேதனை காதல் காமம் அன்பு அறம் ஈரை வீரம் என்று அந்த உணர்வு பிழம்பாகவே நாம் அனைவரும் மாறிவிட்டோம். முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? இலக்கியத்தையும் இயற்கையையும் சரி விகிதத்தில் கலந்து சூகை ஐயா அவர்களும் ஆசையா அவர்களும் நமக்கெல்லாம் ஒரு சுவையான விருந்து படைத்துள்ளார்கள் வேட்பாளி. பாறையை இதில் வள்ளலாக மட்டும் காணாமல் அவன் பேரறி வாழ இயற்கையின் பாதுகாவல் நன்றி வந்தோரை வாழ வைப்பவன் அறப்பிரழாதவன் என்ற முற்றிலும் ஒரு புதிய பரிமாணத்தை காட்டியுள்ளார்கள். அதே போல்தான் பிற கதாபாத்திரங்களின் புலிமும் கூட. எளிமையான பேர் அழகி பொசுவை அன்பும் மரமும் ஆளுமையும் நிறைந்த ஆதினி குறும்பு பெண் மயிலா பெரியனூர் கரையாட்டா கூர்மையான அறிவு நிறைந்த தேக்கன் போர்க்களத்தில் முனிவரிடம் கூறுவாரே எதிரி பலத்தை நீ கணிக்காதே உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணம் செய்ய வீட்டேற்ற அறிவுரை அது என்றும் கடமை தவறாத வீர தளபதி முடியன் இழந்தது தன் மகன் இரவாதன் என்று தெரிந்த பின்னும் கூட போர்க்களத்தை விட்டு அகலாமல் சூடூர் வீரர்களின் உடல்களை பெற்றுக்கொண்ட பின்னரே அவரிடம் விட்டு செல்வாரே எப்பேற்பட்ட கடமை உணர்வையா அது? இரவா புகழுடைய இரவாதன் அவன் வீரம் என்ன அறம் என்ன போத்திரம் என்ன அந்த அத்தியாயத்தை நினைத்தால் இன்னமும் அழிவைதான் வரும். திசைகளின் வேந்தர் திசை வேடர் எழுத்துக்களின் அரச கவிழர் என்று கூறிக்கொண்டே செல்லலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மா மனிதன் பாரி காட்டில் விலங்கினை காட்டிலும் வேகமாக ஓடக்கூடிய உயிரினம் ஒன்று உண்டு என்றால் அது நம் பாரி என்று கூறுவார் தேக்கர். அப்பேற்பட்ட மாவீரரின் கைப்பிடித்து இரண்டு இரண்டு வருடங்களாக நாம் பரம்பு காட்டிலும் சுற்றி திரிந்தோம் அல்லவா கவிழரை போலவே. இயற்கையோடு இயந்து மனிதத்துடன் மனிதனாக எப்படி வாழ்வது என்ற வாழ்வியல் தத்துவத்தை சூவேயும் ஆசையையும் வேள்பாரி பாடத்தின் மூலமாக விகடன் என்ற புத்தகத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துள்ளார்கள். இயற்கை அழித்தவனை இயற்கை அழித்தே தீரும். எப்படி எல்லாம் அழிக்கும்? எரிமதை யானையாக அட்டை பூச்சியாக கொம்பு தூக்கியாக அழகியாக ஓங்கலமாக கல்லூரி அம்புகளாக காற்றன் காட்டியாக என்று கூறிக்கொண்டே போகலாம். இந்த தொடரை படைத்து முடித்தவுடன் நமக்கு நாம் அல்லோர் இயற்கைக்கு நாம் ஏதேனும் செய்ய வேண்டுமே என்று ஒவ்வொருவரும் பரிபரித்து